Welcome back.

சந்தோஷத்தோட உச்ச கட்டத்துக்கு போயிட்டாங்க ஏன்னா எவ்வளவு நாள் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆக போகுது வலிமை படத்தோட ஒரு அபிஷியல் அப்டேட் கூட இல்லாம இவ்வளவு நாள் தாங்கிட்டு இருந்தாங்க பைனலி இன்னைக்கு மிக பெரிய ஒரு அப்டேட்டுங்கிறது வந்துருச்சு ஏகப்பட்ட போஸ்டர்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஓகே மோஷன் போஸ்டர் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பேங்க மோஷன் போஸ்டர் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் ஹெல்மெட் போட்டு நிற்கிறாரு அது தலை அஜித்துன்னு தான் நினைக்கிறேன் அது பார்க்கறக்கே பார்த்தீங்கன்னா செம கிளாஸாக செமையாவே இருக்கு அப்புறம் நீங்கள் ஹெல்மெட் குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வீலிங் பண்ணிட்டு வர மாதிரியெல்லாம் காட்டுறாங்க ஸோ அதுவும் சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் ஒரு ஃபைட் சீன் காட்டுறாங்க தலை அஜித் அவர்கள் கையில் பார்த்தீங்கன்னா அது பார்க்கும்போது என்னமோ மாதிரி தெரியுது ஓகே ஒரு மூட்டைன்னு வச்சுப்போம் ஒரு மூட்டையை வச்சுட்டு நின்னுட்டுருக்குறாரு ஃபைட் சீன்லாம் கண்டிப்பாக படத்துல வேற லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் இஸ் ஏ ஸ்டேட் ஆஃப் மைண்டுன்னு சொல்றாங்க ஒரு வேர்டுக்கு பின்னாடியும் தல அஜித் அவர்களோட ஒரு ஸ்டில் இருக்கு ஆனால் இந்த ஸ்டில் எல்லாமே அஃபீஷியலாகவே ஒரு போஸ்டர்ஸாக ரிலீஸ் பண்ணிருக்காங்க அந்த போஸ்டர்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட எண்டில் பார்க்கலாம் அதுக்கப்புறம் இந்த மோஷன் போஸ்டர்ல வேற என்னென்ன விஷயங்கள் காட்டியிருக்குறாங்கன்னா அஜித் குமார் இன் வலிமை வலிமைங்கிற அந்த ஒரு ஃபோன் காட்டுறாங்க ரொம்ப சூப்பராகவே இருக்கு அப்புறம் ப்ரொடியூசர் ஆறு டேரெக்டர் ஆறு அவுராரு அதெல்லாம் காட்டுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வலிமை படம் இந்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல ரிலீஸ் பண்ண போகிறாங்கங்கிறத அஃபீஷியலாகவே இந்த மோஷன் போஸ்டரில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலையே வலிமை படம் தேட்டரில் ரிலீஸ் பண்ணுவாங்க டேட் இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணல பட் இந்த வருஷங்கிறது அஃபீஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிவிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தலா அஜித் அவர்கள் வேறு லெவலில் பைக்கில் வராரு இந்த சீன் எல்லாம் படத்தில்

இப்போ இருக்கிற போட்டோக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு அதே மாதிரி தான் இந்த போட்டோவில் தலை அவர்கள் இப்படி இருக்கிறாரு ஆனால் இப்போ இப்போ ரீசெண்டாக தலை அஜித்தவர்களோட ஏகப்பட்ட போட்டோஸ் வந்தது இல்லையா அதில் எல்லாம் பார்க்கும்போது அஜித் அவர்கள் உண்மையாலுமே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அவரோட ஃபேஸுங்கிறது ரொம்ப பெருசாக தான் இருக்கும் இங்க எல்லாம் அப்படி இருக்கும் ஆனால் இந்த போட்டோவில் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபிட்டாக இருக்கிற மாதிரி ரொம்ப சிறுசா இருக்கிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க ஸோ டவுட்டே இல்லை எடிட் பண்ணதா தான் இருக்கும் இதே மாதிரி படத்துல இருக்குமா கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லை பட் இந்த ஒரு ஃபோட்டோ பார்க்குறக்கு சூப்பராகவே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வலிமை படத்தோட ஏகப்பட்ட போஸ்டர்ஸுங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அதுதான் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறீங்க முக்கியமாக இந்த போஸ்டர் பாருங்களேன் இந்த போஸ்டர் பார்த்த உடனே எனக்கு தோணுது விவேகம் பார்ட் டூவா ஏன்னா விவேகம் படத்தில் இருக்கிற மாதிரியே சேம் லுக்கு சேம் காஸ்டியூம் அதே மாதிரி தான் இருக்குது பட் யாரும் அந்த எடை போடாதீங்க ஏன்னா இது ஹெச் வினோத் படம் ஸோ படம்ங்கிறது கண்டிப்பாக வேற லெவலில் தான் இருக்க போகுது காத்து அண்ட் இதெல்லாம் பார்க்கும்போது இதில் ஃபுல்லாகவே எல்லாமே பைக்காக தான் இருக்குது ஸோ தல அஜித் அவர்கள்னாலே பைக்கில் அவர் வேறே மாதிரி அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணுவார் ஸோ கண்டிப்பாக இந்த வலிமை படத்தில் தலை அஜித் அவர்கள் பைக் வச்சு வேற லெவலில் ஸ்டெண்டு சர்க்கஸ் எல்லாம் பண்ண போகிறாரு ஸோ காத்திருப்போம் அண்ட் அதுக்கப்புறம் இந்த வலிமை மோஷன் போஸ்டரில் பிஜிஎம் பார்த்தீங்கன்னா சொல்லியாகணும் ரொம்ப ஹையாகவும் இல்லை ரொம்ப லோவாகவும் இல்லை ஒரு மாதிரி மீடியம் லெவலில் அது கேட்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது பிஜிஎம் எல்லாம் சூப்பராகவே பண்ணியிருக்கிறாங்க நண்பா இதான் விஷயம் இன்னும் வரப்போகிற நாட்களில் கூடிய சீக்கிரத்தில் டக்கு டக்குன்னு அடுத்த வித அப்டேட்ஸ் எல்லாமே கொடுப்பாங்கன்னு நம்புவோம் காத்திருப்போம் நண்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வலிமை மோஷன் போஸ்டர் நம்ம தலை அஜித் அவர்களோட லுக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்கள் மறக்காமிக்கல கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் ஓகே நன்பா ஆல் இஸ்வெல் எல்லோரும் சேஃப்டியாக இருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்